கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு. அதாவது 516 கோடி ரூபாய் இந்த பயிர்க்கடனில் வந்து மோசடி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான மோசடியில் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுக அரசாங்கம் ஜனவரி 31 வரை கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்கிற பெயரில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. மொத்தத்தில் ஒரு 12,000 கோடி ரூபாய் கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்பது அறிவிக்கப்பட்டது. 16,43,347 விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடி என்பது அறிவிக்கப்பட்டது. இதில் மிகப்பெரிய மோசடி என்பது சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி அதற்கு உட்பட்ட எல்லையில் மிக அதிகமாக நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் அப்போதே வந்து வெளிப்படையாக நாங்கள் வந்து குறிப்பிட்டோம். ஏன் சொன்னால், இப்போ சேலம் மாவட்டத்தில் மட்டும் 165,776 விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது கொடுக்கப்பட்டதாக இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. 1,356.3 கோடி ரூபாய் சேலத்தில் மட்டும். இப்போ நீங்கள் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியில் தான் திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் 3 மாவட்டம் சேர்ந்து ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி. அங்கே வந்து மொத்தமே பார்த்திங்கன்னா 134,801 விவசாயிகளுக்கு வெறும் 698 கோடி ரூபாய் தான் தள்ளுபடி என்பது கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் குறுவை சாகுபடி, நெல் சாகுபடி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அந்த காவிரி டெல்டா மாவட்டம். ஆனால் அங்கே வந்து வெறும் 698 கோடி ரூபாய், சேலம் மாவட்டத்தில் 1,356 கோடி ரூபான்னா இதிலேயே உங்களுக்கு தெரியும் வெளிப்படையாக மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கணும். இதை எப்படி எப்படி இந்த மோசடி நடத்தியிருக்காங்கன்னா, இப்போ நான் நெல் பயிரிட்டுருக்குறேன்னா, நெல்லுன்னு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு கரும்பு போட்டிருந்ததா சொல்லி கரும்புக்கு தள்ளுபடி என்பது வழங்கப்பட்டிருக்கு. அல்லது நான் நெல் போட்டிருக்கேன்னா வாழைன்னு சொல்லி வாழைக்கு தள்ளுபடி என்பது பெறப்பட்டிருக்கு. எனக்கு கிடைச்ச தள்ளுபடி நெல்லுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கோம். கூட்டுறவுத்துறை செயலாளர்களும், கூட்டுறவு வங்கித்துறை செயலாளர்களும், அதே மாதிரி வருவாய்த்துறை அதிகாரிகளும் சேர்ந்து ஆளுங்கட்சிக்காரர்களும் சேர்ந்து நடத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி இந்த மோசடி. ஏன்னு சொன்னால், கூட்டுறவு தேர்தலே நடத்தப்படாமல் அநேகமாக தமிழ்நாட்டில் பெரும்பகுதியான கூட்டுறவு சங்கங்களில் அதிமுகவை சேர்ந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தான் இந்த கூட்டுறவு மோசடியில் பூரா நிர்வாகத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் மூலமாகத்தான் இந்த மிகப்பெரிய மோசடியை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் நடைபெற்றிருக்கிற மோசடி சம்பந்தமாக ஒரு முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டு மோசடியில் சம்பந்தப்பட்ட கூட்டுறவுத்துறை செயலாளர்கள், அதே மாதிரி வருவாய்த்துறை அதிகாரிகள் இவர்கள் அனைவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த மோசடி செய்யப்பட்ட பணம் முழுவதையும் திரும்பவும் அரசாங்கத்துடைய கஜானாவுக்கு வரக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும் என்று நான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன்.